வணக்கம், நான் மாலதி. இன்றைய பாட வகுப்பிலே நாம் பார்க்கக்கூடிய உரைநடை பாடம் பண்டைய காலத்து பள்ளிக்கூடங்கள் என்ற தலைப்பிலானது. இந்த பாடத்தினுடைய ஆசிரியர் உவே சாமிநாதர் அவர்கள். உயிர்மீச்சு என்ற அவருடைய கட்டுரை தொகுப்பிலிருந்து ஒன்றாக இந்த பாடம் தேர்வு செய்யப்பட்டு நமக்கு பாடமாக வழங்கப்பட்டுள்ளது. பொதுவாக பண்டைய காலத்தினுடைய கல்வி அமைப்பு முறையை நாம் காண வேண்டும். கல்வியின் அதன் நோக்கமும் கல்விக்கூட அமைப்புகளும் கற்பிக்கின்ற முறைகளும் காலந்தோறும் இலக்கியங்களில் தடங்களாக பதிவு செய்யப்படுகின்றன. அவ்வகையில் அக்கால அறிஞர்கள் 19ஆம் நூற்றாண்டின் தென்னை பள்ளிக்கூட விளைச்சல்கள் என்று நாம் கருதலாம். அந்நாளைய கற்பித்தல் முறைகளை பழையன என்று புறம் தள்ளிவிடாமல் தேவையானவற்றை தேர்ந்து பயன்படுத்தும் பொழுது அவை நம்முடைய வாழ்க்கைக்கு பயன் தரக்கூடியவனவாக இருக்கின்றன. பண்டைய கால கல்வி முறையினுடைய சிறப்பான பண்புகளையெல்லாம் நாம் எடுத்து நம்முடைய தற்கால பள்ளி வாழ்க்கைக்கும் அதை பயன்படுத்தி கொண்டு அறிவு பெற வேண்டும். தென்னை பள்ளிக்கூடங்களும் அண்ணாவிகளும் என்ற தலைப்பில் வினாக்கள் எழுந்தால், மில்டனுடைய ஸ்வர்க்க நீக்கத்தை தமிழில் மொழிபெயர்த்தவரும் உயிரின மருத்துவருமான வெள்ளக்கால் ப. சுப்பிரமணியனார் திருநெல்வேலி தெற்கு தெரு கணபதியார் திண்ணை பள்ளிக்கூடத்தில் 4 ஆண்டுகள் படித்திருக்கிறார். வரலாற்று ஆய்வாளரும் தமிழறிஞருமான டாக்டர் மா. ராசமாணிக்கனார் அவர்கள் மௌனகுருவிடம் படித்திருக்கின்றார். நற்றினை நூலினுடைய உரையாசிரியர் பின்னத்தூர் நாராயணசாமி அவர்கள் பின்னத்தூர் அருகே உள்ள கிருஷ்ணாபுரம் முத்துராம பாரதி திண்ணை பள்ளிக்கூடத்தில் இலவசமாக பயின்றிருக்கின்றார். சுப்பிரமணிய பாரதியின் நண்பரும் வழக்குரைஞருமான தமிழறிஞருமான நாவலர் சோமசுந்தர பாரதியார் அவர்கள் எட்டயபுரம் திண்ணை பள்ளிக்கூடத்திலும், சிலப்பதிகார உரையாசிரியர் வேங்கடசாமி அவர்கள் வல்லம் குருசாமி வாதியார் திண்ணை பள்ளியிலும், மதுரை பல்கலைக்கழக துணைவேந்தராக இருந்த டாக்டர் வாசுபா மாணிக்கம் அவர்கள் மகிபாலன்பட்டி நடேசனார் திண்ணை பள்ளிக்கூடத்திலும் படித்தனர். இத்தகைய சான்றோர் பெருமக்கள் எல்லாம் மிக உயர்வாக திண்ணை பள்ளிக்கூடத்தில் கற்று பின்னாளில் மிகப்பெரிய பேரறிஞர்களாக வலம் வந்திருக்கின்றனர் என்றால் மிகையாகாது. எனவே பண்டை காலத்தில் இருக்கக்கூடிய கல்வி அமைப்பு முறைகளில் இருக்கக்கூடிய சிறப்பான கூறுகளை எல்லாம் நாம் எடுத்துக்கொண்டு அவற்றை தற்காலத்திலும் நாம் கற்க வழிவகை செய்ய வேண்டும். மன்றங்கள் என்றால் என்ன என்ற வினா எழுந்தால், தேர்வில் அதற்குரிய விடையாக, ஊர்தோறும் பொதுவான இடத்தில் ஒரு பெரிய மரத்தினுடைய அடியில் மேடையொன்று அமைக்கப்பட்டிருக்கும். அதனை மன்றம் என்றும் அம்பலம் என்றும் கூறுவர். மன்றம் என்பதும் மரத்தடியில் உள்ள திண்ணை என்பதும் ஒன்றே. அதுவே பிறகு திண்ணை பள்ளிக்கூடமாக மாறியதென்று தோன்றுகிறது. அனைத்து இல்லங்களில் இருக்கக்கூடிய மாணவர்களும் குருவினுடைய வீட்டிற்கு வந்து படிப்பதே திண்ணை பள்ளிக்கூடமாக அக்காலத்தில் இருந்தது. பள்ளிகள் பெயர் பெற்ற காரணத்தை விளக்குக என்ற வினா தேர்வில் இடம்பெற்றால், மரத்தடியில் இருந்த பள்ளிக்கூடங்கள் நாளடைவில் சிறு குடிசைகளாக மாறின. பொதுவாகவே அக்காலத்தில் இருக்கக்கூடிய கல்வி அமைப்பு முறையில் மரத்தடி மிகச்சிறப்பான இடம்பெற்றதாக இருந்தது. மரத்தடியிலேயே மாணவர்கள் அமர்ந்து கல்வி கற்கக்கூடிய நிலைப்பாடு அப்பொழுது இருந்தது. பல இடங்களில் இந்த மரத்தடியில் கற்கக்கூடிய கல்வி அமைப்பு மாறி பின்னாடி பள்ளிக்கூடங்கள் என்ற நிலை சிறு குடிசைகளாக மாற்றம் பெற்றது. பல இடங்களில் மடங்களில் பாடசாலைகள் உண்டாயின. பள்ளி என்னும் சொல் சமண மடங்களுக்கும் பாடசாலைகளுக்கும் பொதுவான பெயராகவே அமைந்தது. சமணர்கள் கல்வியில் அதிக நாட்டம் கொண்டு அனைத்து மக்களுக்கும் கல்வி கற்கக்கூடிய மிகச்சிறந்ததொரு அமைப்பு முறையை ஏற்படுத்தி மடங்களை அமைத்து கல்வியில் நாட்டம் செலுத்தி அனைவரையும் கற்க தூண்டியவர்களாக ஆரம்ப காலகட்டங்களில் இருந்தனர். எனவே அவர்கள் பயன்படுத்திய மடங்களுக்கும் இந்த பள்ளி என்னும் சொல் சார்ந்தது. இந்த கல்வி கற்கக்கூடிய அனைத்து அமைப்புகளுக்குமே பின்னாளில் பள்ளி என்ற சொல் உருவானது. பிள்ளைகளை பள்ளிக்கூடத்தில் வைக்கும் காலம் ஒரு பெரிய விசேட நாளாக கொண்டாடப்படும். ஏட்டின் மீது மஞ்சள் பூசி பூசித்து பையனிடம் கொடுத்து வாசிக்க செய்வார்கள். உபாத்தியாயர் என்று சொல்லக்கூடிய ஆசிரியர் நெடுங்கணக்கை சொல்லிக் கொடுக்க கொடுக்க மாணாக்கன் அதனை பின்பற்றி சொல்லுவான். இப்படி உபாத்தியாயர் ஒன்றை சொல்ல அதை மாணாக்கர்கள் பலரும் சேர்ந்து சொல்வதை முறை வைப்பதென்று கூறுவார்கள். இப்பொழுதும் நம்முடைய பள்ளிக்கூடங்களில் ஆசிரியர் சொல்வதை மீண்டும் மாணவர்கள் திருப்பி திருப்பி சொல்லக்கூடிய பயிற்சியை ஏற்படுத்தக்கூடிய நிலைப்பாட்டிற்கு பெயர் முறை வைப்பது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். உபாத்தியாயருக்கு பிரதியாக சில சமயங்களில் சட்டாம்பிள்ளை முறை வைப்பதுண்டு. அவருக்கு பதிலாக ஒருவனை நிறுத்தி அவன் மூலமாக மீண்டும் மீண்டும் பாடங்களை திருப்பிச் சொல்லக்கூடிய முறைக்கு சட்டாம்பிள்ளை முறை என்று பெயர். அடுத்ததாக, மையாடல் என்றால் என்ன என்ற வினா எழுந்தால், அதற்குரிய விடையாக, சுவடிகளில் உள்ள எழுத்துக்கள் செவ்வனை தெரிவதற்காக சுவடியில் வசம்பு என்று சொல்லக்கூடிய கரிய நிறத்தை வழங்கக்கூடிய அந்த மரத்திலான சிறு பொருளையும், மஞ்சள், மணத்தக்காளி இலை சாறு அல்லது ஊமத்தை இலை சாறு, மாவிலைக்கறி, தர்ப்பைக்கறி முதலியவற்றை கூட்டி செய்த மையை அதில் தடவுவார்கள்.
அந்த மை தடவுதன் மூலமாக எழுத்துகள் விளக்கமாக நமக்கு தெரியும். எனவே அந்த மை எழுத்துக்களை விளக்கமாக காட்டுவதோடு கண்ணுக்கும் குளிர்ச்சியை தரும். இங்கடம் மை தடவி புத்தகத்தை வாசிக்கத் தொடங்குவதினால் அக்ஷராபியாசத்தை மையாடல் விழா என்று சொல்வார்கள். இந்த அக்ஷராபியாசம் என்பது எழுத்து பயிற்சி என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எழுத்துக்களை முறையாக நாம் படிப்பதற்கு இந்த மையை கொண்டு தடவி அதன் மூலமாக எழுத்துக்களை கற்கக்கூடிய அந்த முறைக்கு பெயர் மையாடல் விழா. இதனை சீவக சிந்தாமணி மிக அழகாக எடுத்துரைக்கின்றது. ஐயாண்டு எய்தி மையாடி அறிந்தார் கலைகள் என்பது சிந்தாமணி. இந்த சீவக சிந்தாமணியின் மூலமாக அக்காலத்தில் மையாடல் முறை இருந்தது என்ற தகவலை நாம் அறிய முடியும். அடுத்ததாக எழுத்துக்களுடைய வடிவம் என்பது எவ்வாறு அமைந்தது, இதை நாம் அறிய வேண்டும். தேர்வில் வினாவாக எழுந்தால் இதற்குரிய விடையாக, எழுத்துக்களுடைய உருவங்கள் பல காலமாக மாறாமல் இருந்து வந்திருக்கின்றன. புள்ளி எழுதுதல், கால், கொம்பு, விலங்கு முதலியவை வரி எழுத்தினுடைய உறுப்புகளாக இருக்கின்றன. பெரியோர்கள் பழக்கி வந்த பழக்கத்தால் பல நூறு ஆண்டுகளாகியும் எழுதும் வழக்கத்தில் பெரிய மாறுபாடுகள் ஏற்படவில்லை. அடுத்ததாக இந்த எழுத்து பயிற்சியின் மூலமாகவும் மனநங்களை நாம் திறமையாக கையாளுவதன் மூலமாகவும் மொழியை எளிமையாக கற்றுக்கொள்ளலாம். அக்காலத்து பாடமுறைக்கும் இக்காலத்து பாடமுறைக்கும் மிகப்பெரிய வேறுபாடு உண்டு. அக்காலத்தினுடைய பாடத்திட்டத்தில் மனன பயிற்சி என்பது முதன்மையாக கொள்ளப்பட்டது. எழுத்துக்களை அறிந்து பின்பாக மனனம் என்பது மிக இன்றியமையாத ஒரு பயிற்சியாக கருதப்பட்டது. எனவே இந்த மனன பயிற்சியை பற்றி தேர்வில் வினாக்கள் எழும்பொழுது அதை நாம் மிக எளிமையாக விடைகளை அளிக்க வேண்டும். அடிப்படையான நூல்களெல்லாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆரம்ப காலகட்டத்தில் மனன பயிற்சியாகவே வழங்கியிருக்கின்றனர். தமிழில் நிகண்டு என்று சொல்லக்கூடிய நூலும், நன்னூல், காரிகை, தண்டியலங்காரம், நீதி நூல்கள் முதலியன பாடமாக இருக்கும். பொதுவாகவே நீதி நூல்களை எல்லாம் மனப்பாடமாக நம்முடைய குழந்தைகள் அறிந்து கொள்வதற்காக அகரவரிசையினுடைய அடிப்படையிலேயே, உயிரெழுத்துகளுடைய அடிப்படையிலேயே, எழுத்துக்களுடைய வரிசை அமைப்பு முறையிலேயே பாடங்களை அமைத்திருப்பர். இதனுடைய நோக்கம் என்னவென்றால், அப்பொழுதுதான் மாணவர்கள் எளிமையாக மனப்பாடம் செய்வதற்கு எளிமையாக இருக்கும் என்ற அடிப்படையிலேயே இந்த நூல்களுடைய கருத்துக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. அடுத்ததாக கணிதத்தில் கீழ்வாய் இலக்கம், அதாவது பின்ன முறை என்று இப்பொழுது நாம் சொல்லுவோம். கீழ்வாய் இலக்கம் என்று சொல்லும்பொழுது கீழ் பின்ன முறை, மேல்வாய் இலக்கம் என்று சொல்லும்பொழுது மேல் பின்ன முறை, குழிமாற்று என்று சொல்லக்கூடியது தற்போது நாம் படிக்கக்கூடிய பெருக்கல் வாய்ப்பாடு, கூட்டல் வாய்ப்பாடு என்று சொல்லக்கூடிய வாய்ப்பாடுகள். இந்த பகுதிகளையெல்லாம் மிக மனப்பாடமாக அக்காலகட்டத்தில் மாணவர்கள் பயிலுவதற்கான அழகான பயிற்சிகளை எல்லாம் கொடுத்திருக்கின்றனர். இதைத்தான் நாம் தற்போது தலைகீழ் பாடம் என்று சொல்லுகின்றோம். எனவே இந்த பயிற்சிகள் எல்லாம் நாம் எளிமையாக மனப்பாடத்தின் மூலமாக கற்கும் பொழுது நினைவாற்றல் என்பது நமக்கு பெருகும். பொதுவாக சிறுவர்கள் படிக்கக்கூடிய ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன் இந்த நூல்கள் எல்லாம் அகராதி வரிசையில் அமைந்திருப்பதற்கு காரணம் அவை எளிமையாக நம்முடைய ஞாபகத்தில் பதிவதற்காகவே ஏற்படுத்தப்பட்டுள்ள ஒன்று. எனவே இப்படியே அந்தாதி முறையை கொண்டும் எதிகை மோனைகளை கொண்டும் செய்களை எல்லாம் எளிமையாக மாணவர்கள் ஞாபகப்படுத்துவதற்காகவே இம்முறையில் எழுதப்பட்டன. எனவே இந்த மனப்பாட பயிற்சி என்பது இன்றியமையாத ஒன்று. அடுத்ததாக கதை பாடல்கள். இந்த கதை பாடல்கள் மாணவர்களுக்கு கற்பித்த நூல்களை எல்லாம் வரிசையாக பட்டியலிடுகின்றன. பெரும்பாலும் நீதி நூல்கள் என்று சொல்லக்கூடிய ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், மூதுரை, நல்வழி போன்றவைகளும் நிகண்டுகளையும் மனப்பாடம் செய்யும் மாணவனுக்கு மிகச்சிறப்பான ஒரு மதிப்பு அக்காலகட்டத்தில் இருந்தது. ஏனென்றால் அவனுடைய நினைவாற்றலை பரிசோதிக்கக்கூடிய பகுதிகளாக இவையெல்லாம் இருந்தன. வியாபாரம் செய்வதற்கும் கோவிலில் பணி செய்வதற்கும் ஏற்றவாறு அமைத்த கணித அமைப்பு முறை கட்டாயமாக கற்பிக்கப்பட்டதை கதை பாடல்கள் வழி நாம் காண முடியும். இந்த கீழ்வாய் இலக்கம், மேல்வாய் இலக்கம், குழிமாற்று, நெல் இலக்கம் முதலிய வாய்ப்பாடுகளை எல்லாம் மாணவர்கள் கண்டிப்பாக படிக்க வேண்டும் என்ற நிலைப்பாடு அக்காலகட்டத்தில் இருந்தது. இதற்காக பிரபவாதி சுவடி என்ற ஒரு புத்தகம் கூட அக்காலகட்டத்தில் மாணவர்களால் படிக்கப்பட்டது. எனவே இந்த கல்வி அமைப்பு முறை மிகச்சிறந்ததொரு நினைவாற்றலையும் நம்முடைய அறிவாற்றலையும் வளர்க்கக்கூடிய மிக உன்னதமான அமைப்பு முறையாகவே இருந்தது. அடுத்ததாக சுவடிகள். இந்த சுவடிகள் என்பது எப்படி தயாரிக்கப்படுகின்றது, சுவடிகள் எப்படி அக்காலகட்டத்தில் தயாரிக்கப்பட்டது, அதில் எழுதக்கூடிய எழுத்து அமைப்பு முறை என்பது எவ்விதம் எழுதப்பட்டது என்ற வினாக்கள் தேர்வில் இடம்பெற்றால், இளம் பிள்ளைகளுக்கு உபாத்தியாயர் ஓலையை வாரி ஒழுங்காக நறுக்கி துளையிட்டு கயிறு கொத்து தருவார். அப்பொழுதெல்லாம் நம்முடைய ஆசிரியர்கள் ஓலைகளையெல்லாம் மிகச்சரியாக பயன்படுத்தி
அந்த ஓலைகளை ஒரு ஒழுங்கு அமைப்பு முறைக்குட்பட்டு மிகச்சரியான ஒரு கட்டத்தில் நறுக்கி துளையிட்டு கயிறு கொத்து தருவார். அந்த கயிறை துளையிலிட்டு அந்த ஏடுகளை அவர்கள் தயாரித்து முடித்த பிறகு அதில் நம்முடைய எழுத்துக்களை எழுதி வழக்கமாக கல்வி அமைப்பு முறை தொடருவார்கள். எனவே பிள்ளைகள் தாங்களே தயார் செய்து கொள்ளுமாறு அவர்களை பழக்கப்படுத்துவர். பனையேடு, சீதால பத்திரம் முதலியவை இவற்றில் அடங்கும். அக்காலகட்டத்தில் ஓலைச்சுவடிகள் அதிகமாக எழுதுவதற்கு பனையேடுகளை அதிகமாக பயன்படுத்தப்பட்டன. இந்த சீதால பத்திரம் என்பது தாழி மடல்களை கொண்டும் கூதாளப்பனை என்று சொல்லக்கூடிய அந்த பனையினுடைய ஓலையை கொண்டுமே அதிக அளவு உருவாக்கப்பட்டுள்ளது. மேலே சட்டமாக பனைமட்டையினுடைய காம்பை நறுக்கி கோர்ப்பார்கள். மரச்சட்டங்களையும் அமைப்பார்கள். செப்பு தகட்டாலும் சட்டம் செய்து கோர்ப்பார்கள். அந்த சட்டங்களின் மேல் வண்ண மையினால் பல வகையான சித்திரங்கள் எழுதுவதுண்டு. இரட்டை துளையுள்ள ஏடுகளில் ஒரு துளையில் செப்பு கம்பி அல்லது மூங்கில் குச்சியை செருகி கட்டுவார்கள். இதற்கு பெயர் நாராசம் என்று கூறுவர். இந்த வினாவும் தேர்வில் இடம்பெறலாம். நாராசம் என்றால் என்ன என்ற வினா எழுந்தால், இரட்டை துளையுள்ள ஏடுகளில் ஒரு துளையில் செப்பு கம்பி அல்லது மூங்கில் குச்சியை செருகி கட்டுவார்கள், இதற்கு பெயர் நாராசம் என்று நாம் விடையளிக்க வேண்டும். கிளிமுக்கு என்றால் என்ன என்று தேர்வில் வினா எழுந்தால், சுவடியை கோக்கும் கயிற்றின் ஒரு தலைப்பில் தடையாக பனையொலியை ஈர்க்கோடு கிளிமுக்கு போல கத்தரித்து அமைப்பார்கள். நமக்கு நன்றாக தெரியும், பனையினுடைய ஈர்க்கு என்பது நல்ல கூரான பகுதியாக இருக்கும். அதை அழகாக கிளிமுக்கு போல வளைத்து கத்தரித்து அமைக்கின்ற அந்த முறைக்கு தான் கிளிமுக்கு என்று பெயர். பனை ஓலை பொதுவாக நாட்பட நமக்கு இருக்கக்கூடிய ஒரு ஓலையாக இருப்பதினால் பெரும்பாலும் எழுத்துகள் எழுதுவதற்கு பனையோலையை தேர்ந்தெடுத்துள்ளனர். அடுத்ததாக அந்த பனையோலையில் எழுதப்படக்கூடிய எழுத்தாணியினுடைய வகைப்பாடுகள் என்னென்ன என்று தேர்வில் வினா எழுந்தால், எழுத்தாணிகள் என்பது ஓலையில் எழுதுவதற்குரிய எழுத்தாணியாக நமக்கு பல காலமாக பயன்படக்கூடியதாக இருக்கின்றது. இதற்கு ஆரம்ப காலகட்டத்தில் இந்த எழுத்தாணிற்கு ஊசி என்று பெயரும் உண்டு. இதனுடைய வகைப்பாடுகளாக மடக்கெழுத்தாணி, வாரெழுத்தாணி, குண்டெழுத்தாணி என்பன எழுத்தாணியினுடைய வகைகளாக இருக்கின்றனர். ஒரு பக்கம் வாருவதற்கு கத்தியும் மறுபக்கம் எழுதுவதற்கு எழுத்தாணியும் அமைந்ததை பார்த்தே பேனா கத்தி என்ற பெயர் வந்ததென்று தோன்றுகிறது. எனவே இந்த பேனா கத்தி எப்படி உருவானது என்பதை கூட நாம் தெரிந்து கொள்ள முடியும். ஒரு பக்கத்தில் இரண்டு கத்தியும் ஒரு பக்கம் இரண்டு எழுத்தாணியும் உள்ள எழுத்தாணிகள் மடக்கெழுத்தாணிகளாக அறியப்பட்டன. ஏடெழுதும் வழக்கம் ஒரு பக்கத்தில் மிக நுண்ணிய எழுத்துக்களாக 20-30 வரி வரையில் எழுதுவதற்குரிய மெல்லிய எழுத்தாணிகள் இருந்தன. நாம் இக்காலத்தில் காகிதத்தில் எழுதுவதை போன்ற வேகத்தோடே ஏட்டில் எழுதுவதும் உண்டு. மாணாக்கர்களுக்கு எழுதும் பழக்கம் நன்றாக உண்டாக வேண்டுமென்றே ஆசிரியர்கள் ஒவ்வொரு நாளும் அவர்களை தனித்தனியே ஏடுகளின் மேல் எழுதி அதை போல அவர்களையும் எழுதி வரச் சொல்வார்கள். இந்த முறைக்கு என்ன பெயர் என்றால் சட்டம் என்று பெயர். எனவே சுவடிகளை வைப்பதற்கு எடுத்துச் செல்வதற்கும் உபயோகப்படும் கருவிக்கு தூக்கு என்று பெயர். அதனை அசை என்றும் சொல்வதுண்டு. மாணவர்கள் பெரும்பாலாக அந்த காலகட்டங்களில் ஆசிரியருடைய இல்லம் தேடி சென்று படிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். எனவே அவர்கள் முறையாக இல்லத்திற்கு செல்லும் பொழுது இந்த சுவடிகளை அவர்கள் கொண்டு செல்ல வேண்டும். அங்கே சென்று ஆசிரியர் எவ்விதம் சொல்கின்றாரோ அந்த வகையில் எழுத்து பயிற்சியும் மனன பயிற்சியும் செல்ல வேண்டும். இதற்கு பெயர் திண்ணைப்பள்ளி என்று நாம் அறிய முடியும். குருகுலம் என்றும் நாம் அறியலாம். எனவே மாணவர்கள் ஆசிரியருடைய இல்லத்திற்கு செல்லும் பொழுது என்னென்ன பொருட்களை எல்லாம் கொண்டு செல்ல வேண்டும் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த ஏடுகள் முதலாக எழுத்தாணிகள் முதலாக அவர்கள் கற்பதற்கு தேவையான அத்தனை பொருள்களையும் வரிசையாக கொண்டு செல்ல வேண்டும். அக்காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் எப்படி மாணவர்களை வழி நடத்தினார்கள் என்ற வினா தேர்வில் எழுந்தால், பொதுவாகவே ஆசிரியர்கள் மிக அன்பானவர்களாக அக்காலகட்டத்தில் இருந்தனர். அன்பினால் அடக்குதல், முற்காலத்தில் கொடிய தண்டனைகள் எல்லாம் இல்லாமல் அன்பை கொண்டே அவர்களை வழி நடத்தினர். ஆசிரியர்கள் மாணாக்கர்களை மிக சிறப்பாக வழிநடத்தும் போது அடுத்த நாள் பாடங்களை அவர்கள் கற்க அதிகாலை 5 மணிக்கு வரவழைக்கும் போது கூட ஏதேனும் ஒரு பூக்களுடைய பெயரையோ பொருட்களுடைய பெயரையோ அவர்களுடைய நினைவாற்றலை வளர்க்கும் பொருட்டு சொல்லி அனுப்புவர். மீண்டும் அவர்கள் அந்த பொருளை நினைவுபடுத்தி கொண்டு வந்து அடுத்த நாளில் கூற வேண்டும். இப்படியாக நினைவாற்றலை வளர்க்கக்கூடிய மிகச்சிறந்த கல்வியாக ஆசிரியர்கள் அன்போடு அவர்களை வழிநடத்தினர் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எனவே ஆசிரியரிடத்தில் மாணவர்களுக்கு மிகச்சிறந்த மரியாதை கலந்த ஒரு பயம் என்பது இருந்தது. பிழைகளை மறந்தும் புரியாத நிலையில் இருக்கும் பொழுது அவர்களை நல்வழிப்படுத்துபவர்களாக ஆசிரியர்கள் இருந்தனர். அடுத்ததாக
பண்டைய கால கல்வி முறையில் வாதம் புரிதல் என்ற நிலைப்பாடு எப்படி இருந்தது? கல்வி கற்கக்கூடிய மாணவர்கள் தொடர்பாக ஆரம்ப கால கட்டத்திலிருந்தே அவர்கள் கல்வி கற்கக்கூடிய சூழலில் நல்ல சான்றோர் பெருமக்கள் உட்பட கற்ற கல்வியை வாதம் செய்து தன்னுடைய கல்வி திறமையை நிலைநாட்டக்கூடியவர்களாகவே இருந்தனர். கல்வியில் வாதம் செய்தல் என்பது நம் நாட்டு பள்ளிக்கூடங்களுடைய மிகச்சிறந்த ஒரு நிலைப்பாடாக இருந்தது. மிகச்சிறந்த நூல் பயிற்சி உடையவர்கள் மட்டுமே அரசவைகளில் வாது புரிந்து தம் கல்வி திறமையை நிலைநாட்டக்கூடியவர்களாக இருந்தனர். எனவே அதன் பொருட்டு அவர்கள் கொடிக்கட்டி இருப்பார் என்று மதுரை காஞ்சி என்ற நூல் நமக்கு மிகச் சான்று பகர்கின்றது. எனவே இப்படியான நூல்களின் வழியாக நாம் என்ன தெரிந்து கொள்கின்றோம் என்றால், அக்காலகட்டத்தில் இருக்கக்கூடிய கல்வி அமைப்பு முறை அவர்களுடைய மனப்பாடத்திறனை மேம்படுத்துவதோடு மட்டுமில்லாமல் அறிவாற்றல் பெருகுவதற்குரிய மிகச்சிறந்த கல்வி அமைப்பு முறையாக இருந்தது. பல்வேறு நூல்களை கற்கும் பொழுது அவர்களுடைய அறிவு வளர்ச்சி பெற்று அரசு சபைகளில் கூட தன்னுடைய கல்வி ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய மிக திறமை கொண்டவர்களாக அந்த மனிதர்கள் ஆளுமை திறன் கொண்டவர்களாக உருவாகி இருக்கின்றனர் என்பதை நாம் அறிய வேண்டும். இந்த வாதம் புரியும் வழக்கம் பாடசாலைகளிலிருந்தே வளர்ச்சி பெற்று அமைந்திருக்கின்றது என்பதை நாம் காண முடியும். பள்ளிக்கூடத்தில் மாணாக்கர் நூல் பயிலும் இயல்பை விளக்க வந்த பழைய சூத்திரம் ஒன்று பலவற்றை சொல்லிவிட்டு, வினாதல் வினாயவை விடுத்தல் என்றவை கடனாக்கொளினே மடனணி இகக்கும் என்று நன்னூல் முடிக்கின்றது. ஆட்சேப சமாதானங்கள் சொல்லி பழகிய பழக்கங்களே முதிர்ந்த நிலையில் வாதங்களாக வளர்ச்சியுறுகின்றன. ஆரம்ப காலகட்டத்தில் இந்த மாணவர்கள் கல்வியில் கைதேர்ந்தவர்களாக இருக்கும் பொழுது அவர்களுடைய நல்ல முதிர்ந்த பழக்க வழக்கங்கள் மாறுபாடு அடையும் பொழுது கல்வியில் தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக வாதம் புரியக்கூடியவர்களாக மாறுகின்றனர். எனவே இந்த கல்வி ஆற்றல் என்பது, கல்வி திறன் என்பது அவர்களுடைய ஆளுமையை வளர்க்கக்கூடியதாக இருக்கின்றது என்பதை நாம் அறிய வேண்டும். அடுத்ததாக ஓதர் பிரிவு. இந்த ஓதர் பிரிவு மிக முக்கியமான ஒரு வினாவாக நாம் காண வேண்டும். தேர்வில் அடிக்கடி எழக்கூடிய வினா. ஓதல் என்பது கற்றல் என்று நாம் பொருள் கொள்ள வேண்டும். கற்றலுக்காக, கல்விக்காக இல்லறத்தில் இருக்கக்கூடியவர்கள் கூட பிற இடங்களுக்கு, நாடுகளுக்கு சென்று, ஊர்களுக்கு சென்று தன்னுடைய கல்வியை கற்கக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றனர். இல்லறம் நடத்தும் காலத்தில் கூட வேற்று நாட்டுக்கு சென்று அங்கெங்கே உள்ளாருக்கு தம்முடைய கல்வியை கற்பித்தும் வாதம் புரிந்து வென்றும் தாம் முன்பு அறியாதவற்றை கற்றும் வந்தார்கள். தனக்கு என்ன செய்தியெல்லாம் தெரியாதோ அதை பிறரிடத்திலிருந்து கற்கக்கூடியவர்களாகவும், தான் கற்ற கல்வியை பிறருக்கு எடுத்து சொல்லக்கூடிய தன்மை கொண்டவர்களாகவும் அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் இருந்திருக்கின்றனர். தொல்காப்பியமும் இதை சான்று பகர்கின்றது. தொல்காப்பியம் என்னும் பழைய இலக்கண நூலிலும் பிறவற்றிலும் இங்கனம் பிரியும் காலம் ஓதல் பிரிவு என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. கல்விக்காக பிரியக்கூடிய காலகட்டத்தை ஓதல் பிரிவு என்று தொல்காப்பியம் வரையறை செய்கின்றது. இதற்கு எத்தனை ஆண்டுகள் பிடிக்கும் கல்வி கற்பதற்கு? அகால அளவு வரையறை செய்யப்படுகின்றது. இதற்கு 3 ஆண்டு காலம் எல்லை என்று தொல்காப்பியம் வரையறை செய்கின்றது. எனவே கல்விக்காக தன்னுடைய இல்லத்தை விட்டு, உறவுகளை விட்டு வேறு நாடுகளுக்கு சென்று தன்னுடைய கல்வியை பிறருக்கு கொடுத்தும், பிறரிடத்தில் இருக்கக்கூடிய அறிவாற்றலை தான் பெற்றும் இருக்கக்கூடியவர்களாக நம்முடைய மனிதர்கள் வாழ்ந்திருக்கின்றனர். அக்காலத்து கல்வி முறையில் மனன பயிற்சிக்கு உதவிய நூல்கள் எவை என்று வினாக்கள் எழுந்தால், நிகண்டு, நன்னூல், யாப்பு, தண்டியலங்காரம், நீதி நூல்கள் என்று சொல்லக்கூடிய இந்த நூல்கள் நமக்கு மனப்பாட பயிற்சிக்காக பயன்படுத்தப்பட்டுள்ளன. பொதுவாக இலக்கண நூல்களை, மொழி சார்ந்த இந்த நூல்களை அதிகமாக அவர்கள் மனனம் செய்யும் பொழுது மிகச்சிறந்த மொழியாற்றலை பெறுவர். எனவே தமிழ் மொழியை திறம்பட, எழுத்துப்பிழையின்றி, சொற்பிழையின்றி அவர்கள் பேசுவதற்கும் எழுதுவதற்கும் அடிப்படை பயிற்சியாகவே இந்த இலக்கண நூல்கள் முதலில் மனன பயிற்சிக்கு பயன்படுத்தியிருக்கின்றனர். அடுத்ததாக தன்னுடைய வாழ்நாளில் ஒழுக்கமான ஒரு கல்வியை பெற்றவர்களாக, நல்ல மனிதர்களாக அவர்கள் விளங்க வேண்டும் என்ற காரணத்தை ஒட்டி நீதி நூல்கள் அவர்களுக்கு மனப்பாடம் செய்யப்பட்டுள்ளன. எனவே இந்த மனன பயிற்சி அவர்கள் அறிவாற்றலை மேன்மேலும் வளர்ப்பதற்கு மிக உதவியாக இருந்திருக்கின்றது. அடுத்து கிளிமூக்கு என்றால் என்ன? ஓலைச்சுவடியை கோர்க்கும் கயிற்றில் ஒரு தலைப்பில் தடையாக பனையோலையை ஈர்க்கோடு கிளிமூக்கு போல கத்தரித்து அமைப்பார்கள். இதற்கு கிளிமூக்கு என்று பெயர். ஓலையில் எழுதுவதற்குரிய எழுத்தாணி வகைகளை கூறுக என்று வினா எழுந்தால், தேர்வில் அந்த வினாவிற்குரிய விடையாக மடக்கெழுத்தாணி, வாரெழுத்தாணி, குண்டெழுத்தாணி என்று எழுத வேண்டும். பொதுவாக மாணவர்கள் கற்பதற்குரிய மிகச்சிறந்த பயிற்சி முறைக்காக பயன்படுத்தக்கூடிய இந்த எழுத்தாணிகள் ஓலைச்சுவடிகளில் அவர்கள் விரைவாக எழுதுவதற்கு பயன்படுத்தியுள்ளனர். இந்த ஓலைச்சுவடி விரைவாக எழுதுவதற்கு முன்பாக ஆசிரியர்கள் அதில்
முதன்முறையாக தான் எழுத்துக்களை எழுதி அதன் மேல் அவர்களை எழுதுவதற்கு பயிற்சி செய்ய தூண்டினர். எனவே எழுத்தாணிகளை கையாளக்கூடிய முறையிலும் ஓலைச்சுவடியில் அவர்கள் எவ்வாறு எழுத வேண்டும் என்ற அடிப்படை பயிற்சியும் அவர்களுக்கு அக்காலகட்டத்தில் வழங்கப்பட்டுள்ளது. எனவே மாணவர்கள் அனைவருமே ஆசிரியருடைய இல்லம் தேடிச் சென்று பல வகையான தன்னுடைய திறமைகளை வளர்த்திருக்கின்றனர். பண்டைய காலத்தில் வேத்தான் என்போன் யார் என்று வினா எழலாம். அந்த வினாவிற்குரிய விடையாக பள்ளிக்கூடத்திற்கு காலையில் 5 மணிக்கே வந்துவிட வேண்டும். அந்த பிள்ளைகள் பெரியவர்களை அழைத்து வருவதே வழக்கம். தனியாக வராமல் தன்னுடைய பெற்றோர்களையும் அந்த குழந்தைகள் அழைத்து வந்திருக்கின்றனர். எனவே அவ்வாறு பள்ளிக்கு முதலில் வரக்கூடியவனைத்தான் மேத்தான் என்று சொல்வார்கள். வேறுபட்ட சிறப்பான கூறுகளை உள்ளடக்கியவன் என்று இந்த சொல்லிற்கு பொருள். எனவே மற்ற மாணவர்களை காட்டிலும் இந்த மாணவன் மிகச்சிறப்பாக முதலில் பள்ளிக்கு வருவதால் வேத்தான் என்ற சொல்லில் வழங்கப்படுகின்றான். எனவே இதை குறிப்பிட்டு நாம் தேர்வில் எழுத வேண்டும். அடுத்ததாக பல நூல்களை எல்லாம் பதிப்பித்து நாம் அனைவரும் கல்வி கற்பதற்கு மிக அடிப்படையான தன்னுடைய உழைப்பை வழங்கிய ஊவேசா அவர்கள் பெற்ற பட்டங்கள் யாவை என்ற வினா தேர்வில் எழலாம். தமிழ் தாத்தா என்று அழைக்கக்கூடிய திரு ஊவேசா அவர்கள் மகா மகோபாத்யாய என்ற பட்டத்தை பெற்றுள்ளார். திராவிட வித்யா பூஷணம் என்று சொல்லக்கூடிய பட்டத்தை பெற்றிருக்கின்றார். தக்ஷணாத்திய கலாநிதி என்ற பட்டத்தை பெற்றிருக்கின்றார். சென்னை பல்கலைக்கழகத்திடமிருந்து டாக்டர் பட்டத்தை பெற்றுள்ளார். எனவே மிக சிறப்பானதொரு பட்டங்களை எல்லாம் பெற்றிருக்கக்கூடிய மிகச்சிறந்த பண்டிதராக அக்காலகட்டத்தில் விளங்கியவர் நம்முடைய ஊவேசா அவர்கள். அடுத்ததாக தூக்கு என்றால் என்ன? சுவடிகளை வைப்பதற்கும் எடுத்துச் செல்வதற்கும் பயன்படக்கூடிய கருவிக்கு தூக்கு என்று பெயர். அதனை அசை என்றும் சொல்வதுண்டு. எனவே இந்த சுவடிகளை பாதுகாப்பாக மாணவர்கள் பயன்படுத்த வேண்டும். கிழியாத வண்ணம் அவர்கள் கல்விக்கு அந்த ஓலைச்சுவடிகளை எல்லாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையிலேயே அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த சுவடிகளை பாதுகாத்து அவர்கள் எடுத்து செல்லக்கூடிய கருவிக்கு பெயரை தூக்கு என்று நாம் அறிய வேண்டும். அசை என்ற சொல்லாலும் இதை வழங்குவர். பொதுவாக நம்முடைய பண்டை காலகட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த கல்வி அமைப்பு முறை என்பது எந்த அளவிலெல்லாம் நமக்கு மிகச்சிறப்பாக பயன்படுகின்றது? மனநக் கல்விக்கும், நம்முடைய ஆளுமை திறனை வளர்ப்பதற்கும், நம்முடைய ஒழுக்கத்தை வாழ்க்கை முழுவதுமாக கடைபிடிப்பதற்குமான அடிப்படை திறன்களை அந்த கல்வி அமைப்பு முறை உருவாக்கியுள்ளது. எனவே இதை அறிந்து கொண்டு அந்த பாடத்தை நாம் முழுமையாக கற்க வேண்டும். இந்த பாடத்தில் ஒருமதிப்பெண் வினாக்கள் எவ்வாறு எழலாம்? குழிமாற்று என்ற சொல் எந்த துறையோடு தொடர்புடைய சொல் என்ற வினா எழுந்தால் குழிமாற்று என்ற சொல் கணிதத்துறையோடு தொடர்புடையது என்று நாம் விடையளிக்க வேண்டும். திண்ணைப்பள்ளிகள் எப்போது அதிகம் காணப்பட்டன என்ற வினா தேர்வில் எழுந்தால் கிபி 19ஆம் நூற்றாண்டில் திண்ணைப்பள்ளிகள் என்பது அதிக அளவில் காணப்பட்டது. இந்த திண்ணைப்பள்ளிகள் வழியாகத்தான் மிகப்பெரிய சான்றோர் பெருமக்கள் அனைவருமே கல்வி கற்று மிக கைதேர்ந்தவர்களாக தம்முடைய மொழியில் தன்னுடைய திறமையில் மிகச்சிறந்த ஆளுமைகளாக வளர்ந்தனர் என்று நாம் விடையளிக்க வேண்டும். குருகுலம் என்பது என்ன என்றால் ஆசிரியருடைய வீட்டிற்கு சென்று மாணவர்கள் கல்வி கற்கக்கூடிய முறைக்கு பெயரே குருகுலம் என்று நாம் அறிய வேண்டும். ஸ்வர்க்க நீக்கம் என்ற நூலினுடைய ஆசிரியர் யார்? ஸ்வர்க்க நீக்கம் என்ற இந்த நூலின் ஆசிரியர் திரு மில்டன் அவர்கள் என்று விடையளிக்க வேண்டும். மில்டனின் ஸ்வர்க்க நீக்கத்தை தமிழில் மொழிபெயர்த்தவர் யார் என்ற வினா எழுந்தால் ப. சுப்பிரமணியனார் என்று விடையளிக்க வேண்டும். நற்றிணைக்கு உரை எழுதியவர் யார்? பின்னத்தூர் நாராயணசாமி என்பவர் நற்றிணைக்கு உரை எழுதியிருக்கின்றார். வல்லம் குருசாமியிடம் பாடம் கற்றவர் யார்? சிலப்பதிகாரத்தினுடைய உரையாசிரியராக இருக்கக்கூடிய வேங்கடசாமி அவர்கள் வல்லம் குருசாமியிடம் பாடம் கற்றவர் என்று விடையளிக்க வேண்டும். ஆசிரியர் ஒன்றை சொல்ல அதை மாணாக்கர்கள் பலரும் சேர்ந்து சொல்வதை என்னவென்று கூறுவார்? முறை வைப்பு என்று நாம் விடையளிக்க வேண்டும். ஆசிரியர் ஒன்றை சொல்லும் பொழுது அதை மீண்டும் மாணாக்கர்கள் திரும்பச் சொல்லக்கூடிய முறைக்கு முறை வைப்பு என்று பெயர். சுவடிகளில் படிப்பதற்கு ஏதுவாக மை தடவி வாசிப்பதை என்ன என்று கூறுவார்கள் என்றால் அஷ்ராபியாசம் என்று கூறுவார்கள் என்று விடையளிக்க வேண்டும். மஞ்சள் குளிப்பாட்டி மையிட்டு முப்பாலும் மிஞ்ச புகட்ட மிக வளர்ந்தாய் என்று பாடும் நூல் எது என்று வினா எழுந்தால் தமிழ் விடுத்தூது என்று விடையளிக்க வேண்டும். எனவே மாணவர்களே, இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய ஒரு மதிப்பெண் வினாக்கள் அட்டவணை பகுதியில் இருக்கக்கூடியவற்றை நாம் தெளிவாக கற்க வேண்டும். மனனம் செய்தல் இன்றைய கல்வி நிலையிலும் ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு கூறு என்பதை விளக்குக என்று பொதுவான வினா எழுந்தால் எவ்வாறு விடையளிக்க வேண்டும்? இன்றைய கல்வி கற்பதிலும் கூட மனப்பாட முறை என்பது நாம் மிகவும் முக்கியமாக கருதக்கூடிய ஒன்று.
எனவே இந்த மனப்பாட அமைப்பு முறை என்பது எப்படி நம்முடைய கல்வி வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கின்றது என்று பொதுவாக நம்முடைய அறிவை பரிசோதிக்கக்கூடிய வகையில் வினாக்கள் எழுந்தால் நினைவாற்றலை அதிகரிக்கக்கூடியதாக இந்த மனப்பாட முறை என்பது இருக்கின்றது. எனவேதான் நாம் நம்முடைய சங்க இலக்கிய செய்யுட்களாக இருந்தாலும் சரி, அல்லது அறநூல்கள் சார்ந்த செய்யுட்களாக இருந்தாலும் சரி, அவற்றை நாம் மீண்டும் மீண்டும் மனப்பாடம் செய்யும் பொழுது அந்த நினைவாற்றல் என்பது நமக்கு அதிகரிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதில் இருக்கக்கூடிய கருத்துக்கள் வாழ்நாள் முழுதும் நாம் மறக்காத நிலையில் நம்முடைய மனதில் எப்பொழுதுமே பதியக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு பயிற்சியாக அமைகின்றது. எனவே இந்த மரண பயிற்சியின் மூலமாக நமக்கு நினைவாற்றல் என்பது அதிகரிக்கின்றது. அடுத்ததாக எழுத்து தேர்வுக்கு இந்த மனன முறை என்பது நமக்கு எளிமையாக பயன்படுகின்றது. விரைவாக நாம் தேர்வை எழுதுவதற்கும் செய்திகளை அதிகமாக நாம் விளக்குவதற்கும் நமக்கு இந்த மனப்பாட பயிற்சியின் மூலமாக எளிமையாக நாம் விடையளித்துவிட முடியும். அடுத்ததாக ஒவ்வொரு செய்திகளையும் நாம் இப்படி மனப்பாடம் செய்யும் பொழுது அந்த செய்திகள் நம்முடைய நினைவாற்றலில் இருந்து எப்பொழுதுமே அந்த கருத்தை சிந்திக்கக்கூடிய ஆற்றல் கொண்டதாகவே இருக்கும். அந்த கருத்தை மீண்டும் மீண்டும் நாம் அசை போட்டு செய்திகளை நினைவுபடுத்தி பார்க்கும் பொழுது அதிலிருந்து நம்முடைய அறிவு வளர்ச்சிக்கு தூண்டக்கூடிய வகையிலே அந்த கருத்துக்கள் அமையக்கூடியதாக இருக்கும். எனவே மனப்பாட அமைப்பு முறை சிந்திக்கின்ற ஆற்றலை நமக்கு பெருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. அடுத்ததாக நாம் சிந்தித்த கருத்துக்களை பிறரோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய முறை, பேச்சாற்றல் தடையின்றி விளங்குவதற்கு நமக்கு அடிப்படை காரணமாக இருப்பது இந்த மனப்பயிற்சி. எத்தகைய செயலாக இருந்தாலும் சரி, மேடைகளில் மிக விரைவாக நம்மளால் எளிமையாக வெளிப்படுத்த முடியும். அதற்கு நமக்கு அடிப்படை காரணமாக இருப்பது இந்த மனப்பயிற்சி. எனவே பேச்சாற்றல் சிறந்து விளங்குவதற்கு அடிப்படை காரணமாக இருப்பது இந்த மனப்பயிற்சி. அடுத்ததாக நம்முடைய பண்டைய கால செய்யுட்கள், சூத்திரங்கள், வரைபடங்கள், விடைகள் இவற்றையெல்லாம் நம்முடைய மனப்பயிற்சியின் மூலமாக மிக எளிமையாக கற்று நாம் அவற்றையெல்லாம் மேம்படுத்தி கொள்ள முடியும். எப்பொழுது எந்த செயல் கேட்டாலும் மிக எளிமையாக நம்மால் விடையளிக்க முடியும் இந்த மனன பயிற்சியினால். கற்றலும் அதை நினைவுபடுத்துதலும் என்பது ஒரு நாணயத்தினுடைய இரண்டு பக்கங்கள் போன்றது. நாம் கற்கக்கூடிய கல்வி அதை எப்பொழுதும் மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்தி கொண்டு மேன்மேலும் நம்முடைய அறிவாற்றலை வளர்த்தல் என்பது மிக முக்கியமான ஒன்று. எனவே இவை இரண்டையும் நமக்கு மிக எளிமையான வகையில் செய்து தரக்கூடியது இந்த மனப்பாட பயிற்சி. எனவே இதை நாம் மிக முக்கியமாக நினைவில் கொள்ள வேண்டும். குறிப்புகளை மனனம் செய்தலின் மூலமாக நம் கற்ற பாடங்களை எல்லாம் மீண்டும் மீண்டும் நாம் நினைவுபடுத்தி கொண்டு வாசித்துவதற்கும் நமக்கு பயன்படக்கூடிய வகையிலிருந்து கற்றலுடைய மிக முக்கிய காரணியாக இந்த மனப்பாடம் செய்கின்ற முறை என்பது நமக்கு அமைகின்றது. எனவே இந்த மனப்பாட பயிற்சி என்பது மிக முக்கியத்துவம் கொடுத்து பண்டைய காலங்களில் மாணவர்கள் மிகத்திறமையாக தன்னுடைய கல்வி ஆற்றலை வளர்த்துக் கொள்வதற்கு ஆசிரியர்கள் பயன்படுத்தியுள்ளனர். எனவே ஆசிரியர்களை பொறுத்தவரை மாணவர்களுடைய ஒழுக்கத்தை மேம்படுத்துவதிலும் அவர்களுடைய அறம் சார்ந்த கருத்துக்களை எல்லாம் வாழ்வியலில் கடைபிடிக்கக்கூடிய அளவிற்கு அவர்களுக்கு பயிற்சி கொடுப்பதிலும் எழுத்துக்களை முறையாக கற்பதற்குரிய கல்வி அமைப்பு முறையை உருவாக்கியும் அதற்கு பயன்படுத்தக்கூடிய கருவிகளை முறையாக அவர்கள் பராமரிப்பதற்கும் இப்படியாக பல்வேறு பயிற்சிகளை கொடுத்து நன்மாணக்கர்களாக மாணவர்களை வழிநடத்தியுள்ளனர். எனவே அக்காலகட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த கல்வி அமைப்பில் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த நேர்மறை கூறுகளை எல்லாம் நாம் தற்காலத்தில் எடுத்துக்கொண்டு அந்த பயிற்சிகளை எல்லாம் நாம் கடைபிடிப்போமானால் இன்றைய கல்வி அமைப்பிலும் கூட நாம் மிகச்சிறந்த மாணவர்களாக கல்வி கற்று நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான கருத்துக்களை எல்லாம் உள்வாங்கி கொண்டு அவ்விதமே நடந்து நல்ல மனிதர்களாக உருவெடுப்போம். எனவே இந்த கல்வி திட்டத்தை முறையாக நாம் கற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்நாளில் இந்த கல்வி அமைப்பு முறையை கடைபிடிப்போம். நன்றி, வணக்கம்.